ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இதில் நான் எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் கலர்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்க மட்டும் எனக்கு தெரியும். இது செய்கிறதுக்கு ஈஸியான ப்ராஜெக்டாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, என்கிட்ட ஒரு பழைய குட்டி ஹேண்ட்பேக் இருந்துச்சு, அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த கைப்பிடி மட்டும் நான் ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாள் சொல்கிற விட ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம். எப்படி ஒரு 4-5 வருஷமாக இந்த கைப்பிடி வச்சுட்டே இருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த பேக் பண்ணும்போது இதுக்கு செட் ஆகுதான்னு பார்த்தேன், இது செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேண்ட்பேக் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது இல்லாதவங்க இதுக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ணி இந்த கைப்பிடி மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னுக்கு லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு அது நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் லைனிங் கிளாத் கொடுத்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வெளியே கொடுத்தாவது யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களும் இந்த சைஸ்க்கும் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்டமான எவ்வளோ பெரிய சைஸ்க்கும் நீங்கள் இந்த பேக் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப குட்டியாகவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். அளவு வந்து நம்ம இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பூவோட சைஸ் மட்டும் கண்டிப்பாக மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. என்ன காரணம்னா, ஒரு சில பேர் வந்து சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு சில பேர் பெரிய ஹூக் சைஸ், அதாவது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஹூக் சைஸை விட பெருசாக கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஹூக் சைஸ் வச்சுருந்தாலும் இந்த பேட்டர்ன் நம்மளால் செஞ்சு பார்க்க முடியும். ஆனால் இந்த பூவோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து இந்த பேக் சைஸ் வந்து நம்ம எவ்வளோ இஷ்டம், நம்மளோட இஷ்டப்படி எவ்வளோ பெருசாக வேணும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த யான் யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட முடியும். நான் இன்றைக்கி அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் இந்த பேட்டர்ன் செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணேன். இது 2-in-1 பேட்டர்னாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம அழகாக டேபிள் மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக செஞ்சுருக்கிறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் இன்னும் நமக்கு தேவையான அளவு பெரிய சைஸ் டேபிளாக இருந்தால் கூட அதை ஃபில் பண்ணுற மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன் நம்பர் 1. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து பேட்டர்ன் நம்பர் 2. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான எந்த பேட்டர்ன் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட முடியும். இந்த பேட்டர்ன் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூ தனித்தனித்தனியாக நம்ம நிறையா பூ செஞ்சு முடிச்சிருவோம். அதாவது நமக்கு தேவையான சைஸ் அளவு செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு பூவையும் ஜாயின் பண்ணி இந்த பேக்காக நம்ம உருவாக்குவோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு பார்டரும் இந்த கைப்பிடி நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த பேக் அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு பக்கத்துக்கு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது அதை பார்த்து அங்கே எப்படி கலர்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே பார்த்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்க்காம இது இப்போ இங்கே ஒரு கலர் இருக்குன்னா இதுக்கு அப்படி மேலாப்பில் இப்படி வைக்கும் போது என்ன கலர் இருக்குது, இப்படி செகண்ட் ஒரு கலர் இருக்குனா அதுக்கு மேலாப்பில் வைக்கும் போது என்ன கலர் இருக்குது அப்படி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் சிம்பிளாக அதை பார்த்துட்டு அப்படியே நான் இப்போ பாருங்கள், இந்த வயல் கலர் இருக்குது தான், இப்படி திருப்பினாலும் இந்த மாதிரி வயல் கலர் இருக்குது ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன். அப்படி ஃபாலோ பண்ணாமல் இது மேலே வைக்கும் போது அது வந்து மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தப்பு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கைப்பிடி ஜாயின் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி இங்கே மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு கூட தோணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ உங்கள் இஷ்டம்தான். கலர்ஸும் கூட நீங்கள் வந்து ஒரே மாதிரி பூ ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கூட பண்ணலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பூ எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட போகிறேன். ஸ்லிப் நாட்னா நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்லிப் நாட் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த ஹோல் இருக்குது இல்லையா, இது நம்ம ஹூக் சைஸ்க்கு ஏற்றபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம நாலு செயின் போட போகிறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு செயின் போட்டாச்சு. நீங்கள் எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, எந்த நூல் ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்போ இந்த மாதிரி நாலு செயின் தான் போடணும். ஓகே, இப்போது என்ன பண்ணணும்னா, இந்த லூப் இருக்குதுல, இதுலேருந்து லூப்புன்னு சொல்லுவாங்க, இதை கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு செயின் நடுவில் இந்த ஹூக்கை உள்ளே விட போகிறேன். கீழே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயின் இங்கே உள்ளே விட போகிறேன். இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இந்த வெளியே எடுத்ததை அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறேன். அட் த சேம் டைம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், அப்போ மிடில் இந்த ஹோல் கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு இந்த ஹோல் தான் வேணும். அதை வந்து நம்ம ரொம்ப டைட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல் மறைஞ்சிரும், அது கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த ஹோல் நமக்கு வந்து வேணும். அட் த சேம் டைம் இதை அப்படியே லாஸ்ட்டு இந்த செயின் வழியை அப்படி வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நல்லா தெரியும் இதுதான் நம்ம ஹோல்ட்டு. அது போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தெரியும். இது என்னென்ன, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயினில் போய் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுதான் அந்த நூல் இப்படி இழுத்தனாலே இந்த மாதிரி இதுவும் ஒரு ஹோலாக தெரியுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நமக்கு சென்டர் ஹோல் தான் நமக்கு தேவை. இப்போது இந்த சென்டர் ஹோல் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் ஹோலில் போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த ஹூக்கை கரெக்டாக இந்த சென்டர் நடுவில் இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹூக்கில் ரெண்டு லூப் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்ட உடனேயே இப்படி மார்க்கிற இந்த இடத்துல பாருங்க, எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு இந்த இடத்துல. ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டோடனே இப்படி ஒரு ஜலப்பின்ன மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ முதல் போட்ட சிங்கிள் க்ரோஷேன்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதே இடத்துல அடுத்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே இப்போ போட்டு நடு சென்டரில் தானே பண்ணேன், அதே போல் நடு சென்டரில் விட்டு நான் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ரெண்டு லூப் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். ஸோ திரும்பியும் அதே இடத்துல நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இப்படி எத்தனை சிங்கிள் க்ரோஷே நான் மொத்தமாக பண்ணணும்னா 12 சிங்கிள் க்ரோஷே மொத்தமாக நான் பண்ணணும். இந்த மாதிரி சென்டரில் உள்ளே விட்டு இந்த சென்டரில் விட்டு நான் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே இந்த குட்டி சர்க்கிள்குள்ளே 12 சிங்கிள் க்ரோஷே கொண்டு வரணும் இல்லையா, அதனால நான் போட இப்படி கொஞ்சம் இப்படி கீழே இப்படி இழுத்து விட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இங்கே இடம் கிடைக்கும், நம்ம 12 முழுசாக போட்டு முடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி போட இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் 12 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ முதல் போட்டதில் இங்கே மார்க் பண்ணியிருக்கு, ஸோ அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக 12 போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடும்போது இப்படி ஜடப்பின்ன மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஜடப்பின்ன மாதிரி ஸ்டிச்சஸ் எனக்கு 12 இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்து முழுசாக வந்து ஜாயின் பண்ணால் தான் முழுமையாக ஒரு சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்னா இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மார்க்கரை நான் கழட்டிடுறேன். ஸோ இந்த முதல் போட்ட இடத்துல இருந்த மார்க்கரை வந்து நான் கழட்டிட்டு இந்த லூப் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஹூக்கை வந்து இந்த முதல் போட்ட இந்த இடம் இருக்குது இல்லையா, நான் இப்படி இந்த ஹூக் அப்படி உள்ளே விடுறேன். பார்த்துக்கோங்க, நான் இப்படி உள்ளே விட்டுருக்கேன்னு. உள்ளே விட்டு இந்த நூலை அப்படியே வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துல அப்படியே இது வழியாகவும் அப்படி வெளியே எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சுமே ஜடப்பின்ன மாதிரி ஸ்டிச்சாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது முத போட்ட ஸ்டிச்சு மேலேயே இந்த ஸ்லிப் ஸ்டிச்சு வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் இப்போயும் நமக்கு 12 கவுண்ட் இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து கவுண்ட் பண்ணி இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட ஜடப்பின்ன மாதிரி ஸ்டிச் இருக்குது இல்லையா, இதையும் சேர்த்தே கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ மொத்தமாக 12 ஸ்டிச் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு செயின் இப்படி போட்டுக்கலாம். இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சென்டர் பார்ட் முடிஞ்சிடும். ஸோ இதை இப்படி வெளியே எடுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க, நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எனக்கு இப்போ 12 ஸ்டிச்சு இருக்குதான்னு நானும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் இப்போ ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இங்கே தானே ஜாயின் பண்ணோம், ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நூலை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாம்.
இந்த ஹூக்கை இப்படி இது வழியாக உள்ளே விட்டு இந்த புது கலரை கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டாச்சு. இப்போது காணுமோ இந்த ஹோலில் இந்த இடத்துலையே இந்த ஹூக்கை இப்படி உள்ளே விடலாம். உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டாச்சு. திரும்பியும் இதே ஹோல்லே உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து சிங்கிள் குரோஷியாக போடலாம். சிங்கிள் குரோஷியை போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த சிங்கிள் குரோஷி நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர் செயின்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? 1, 2, 3, 4 ஃபோர் செயின்ஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ கீழே பாருங்கள் எல்லோ கலர் ஸ்டிச்சில் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஆரஞ்சு கலர். ஸோ இதுதான் இந்த இந்த எல்லோ கலரில் போட்டிருக்கோம் இல்லையா, இது ஸ்டிச் நம்பர் 1 வச்சுக்கலாம். 1, 2, 3 இந்த தேர்ட் ஸ்டிச்சில் போய் இப்போ இந்த ஹூக்கை உள்ளே விடுறேன். ஃபோர் செயின்ஸ் போட்டுட்டு தேர்ட் ஸ்டிச்சில் உள்ள இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இந்த வெளியே எடுத்தது அப்படியே இது வழியாகவும் அப்படியே வெளியே எடுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலே போய் நான் சிங்கிள் குரோஷியே பண்ண போகிறேன். சிங்கிள் குரோஷே பண்ணிட்டேன். ஸோ சிங்கிள் குரோஷே பண்ண உடனே 4 செயின் போட்டுடணும். 1, 2, 3, 4 ஃபோர் போட்டாச்சு. ஃபோர் செயின்ஸ் போட்டுட்டு கீழே கவுண்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபோர் செயின்க்கு கீழே இருக்கிற அந்த எல்லோ கலர் ஸ்டிச்சர் ஸ்டிச் நம்பர் 1 வச்சுட்டு 1, 2, 3 ஸோ இந்த 3வது ஸ்டிச்சில் போய் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். சிங்கிள் குரோஷே பண்ண உடனே ஃபோர் செயின்ஸ் போடுறேன். 1, 2, 3, 4 ஃபோர் செயின்ஸ் போடுறேன். ஃபோர் செயின்ஸ் போட்ட உடனே இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு கீழே இருக்கிறது நம்பர் 1 வச்சுட்டு 2, 3 இந்த 3 தேர்டில் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலே சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். திரும்பி ஃபோர் செயின்ஸ். 1, 2, 3, 4 ஃபோர் செயின்ஸ் போட்டாச்சு. திரும்பியும் இதுக்கு கீழே ஸ்டிச் நம்பர் 1, 2, 3 வச்சுட்டு 3வதுல போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் இதனால இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா இதுதான் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த எல்லோ கலரில், அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்து போடுங்க. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. 4 தான் போடணும், முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படி முடித்த உடனேயே இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த கலட்டிட்டு இங்கேயும் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 தடவை போட்டுட்டு முடியும் போது எப்போதும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் குரோஷியை போடுவோம். சிங்கிள் குரோஷியை போடக்கூடாது. இந்த இடத்துல முடித்த உடனேயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் மார்க் பண்ண இடம் வந்ததுக்கப்புறம் அங்கே போய் திரும்பியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த இதழ் வருது இல்லையா, இந்த ரோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இந்த ஹோல் இருக்குது இல்லையா, இந்த 4 ஹோல் இருக்குது இல்லையா, இதில் தான் இப்போ ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஹோலில் போய் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி நூலெல்லாம் நீங்கள் அப்புறம் கட் பண்ணி விட்றலாம். ஸோ இது அப்புறம் கட் பண்ணி விட்றலாம். ஸோ இந்த இந்த ஹோலில் போய் இந்த ஹூக்கை அப்படி உள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். பாருங்கள், சிங்கிள் குரோஷே கொஞ்சம் லூஸாக பண்ணுறேன். இப்போது பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விட்றணும். இந்த ரவுண்ட் இருக்குதுல இதில் இந்த கீழே கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிடுங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இப்போது நம்ம டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டபுள் குரோஷேக்கு இந்த ஹூக்கை அப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இது நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 3 லூப் இருக்கும், அதை 2-2 வெளியே எடுக்கிறேன். 1 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே இடத்துல இன்னொரு டபுள் குரோஷே இப்போ போடுறேன் பாருங்கள். ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும், 2-2 வெளியே எடுக்கிறேன். 2 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஸோ இப்போ 3வது, 4வது டபுள் குரோஷே போட போகிறேன். ஸோ 4 டபுள் குரோஷே மொத்தமாக இப்போ போட்டு முடிச்சாச்சு.
இது கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. ஓகே, நாலு டபுள் க்ரோஷே போட்ட உடனே ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ திரும்பியும் இதே இடத்துல திரும்பி நாலு டபுள் க்ரோஷே நான் பண்ண போறேன். இப்போ ஒரு இதழ் முழுசா முடிஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு டபுள் க்ரோஷே இருக்கும், இந்த மிடில் ஒரு செயின் அது இருக்கும், இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு குட்டி கேப் இருக்கும், அது வந்து ஒரு செயின் போட்டனால. ஓகே, இப்படி ஒரு இதழ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த இதழுக்கும் அதே போல் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நேராக இந்த ஹோலில் போய் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். கொஞ்சம் லூஸாக பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, லூஸாக பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கீழே அப்படி இறக்கி விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். டைட்டாக போட்டுட்டு நாலு டபுள் க்ரோஷே பண்ணலாம். இந்த இடத்துல நாலு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நல்லா இப்படி தள்ளி விட்டுருங்க. இப்போது ஒரு செயின் போட்டுட்டு திரும்பி இதே இடத்துல நாலு டபுள் க்ரோஷே. இப்போது நமக்கு ரெண்டாவது இதழும் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த இதழ் பண்ணலாம். ஸோ அடுத்த இதழுக்கு அதே போல் தான் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சிங்கிள் க்ரோஷே கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறம் டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதழில் எப்படி போட்டோமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த இதழும் சரி இந்த இதழும் சரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நாலு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின், திரும்பி நாலு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற ரெண்டு இதழும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நாலு இதழும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இது ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, ஸோ முதல் முதல் போட்ட இதழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே இருக்கும், அந்த டபுள் க்ரோஷே மேலே இந்த ஸ்டிச் இருக்குது இல்லையா, இப்படி இந்த மாதிரி போக்கு அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியில் எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை நம்ம கட் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் நூல் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இதை நல்லா இப்போ டைட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பூ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதே போல் பூ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி நாலு நாளாக தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு பக்கத்துக்கு எனக்கு மொத்தமாகவே 16 பூ இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செய்யணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பூவெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் ஆல்ரெடி கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருப்போம். அதை வந்து இந்த ரெண்டு இதழுக்கு இடையில் ஒரு குட்டி கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வழியாக இந்த மேலே இப்படி உள்ளே விட்டு இது இப்படி வெளியே இப்படி எடுத்துருங்க. ஸோ நல்லா இப்போ வந்து இப்போ க்ளோஸாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கேப் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு ஹோல், இது வழியாக இந்த பேக் சைடு இருக்கிற நூலை ஃபுல்லாக வெளியெடுக்கக்கூடாது, கொஞ்சமாக நீங்கள் வெளியெடுங்க. ஃபுல்லாக வெளியெடுக்காமல் அப்படி கொஞ்சமாக மட்டும் அப்படி வெளியே எடுத்துகிட்டு, அதாவது குட்டி அப்படி இருக்கிற மாதிரி. இப்போது அப்படியே இந்த கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த நூலை அப்படியே இது வழியாக அப்படியே இதை போய் டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும், நல்லா டைட்டாகிடும். ஸோ இப்படியே நான் வந்து எல்லா பக்கமும் நமக்கு தேவையானது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்க இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது வந்து இந்த இப்போ இங்கே சைடில் ஜாயின் பண்ணிடுவோம். மேலேயும் மேலேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு தனியாக கொஞ்சம் நூலை கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து மிடில் வச்சுட்டு பேக் சைடில் முடிச்சு போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த மாதிரியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெத்தட் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது எல்லாமே நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே நூல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பேக் சைடு சொருகி விடணும். ஸோ அந்த வேலையை இப்போ முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துட்டு இப்படி வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக வரும்போது இதை கட் பண்ணிடலாம் சரிங்களா.
ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா குட்டி குட்டி நூலையும் நான் சொருகி விட்டுட்டு ஸோ நான் கடைசி காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ ரெண்டும் ஒரே பக்கமாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் செஞ்சிட்டேன். ஸோ இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும், அதாவது இந்த மாதிரி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அது இப்படி தெரியுதா? ஸோ இதோட பேக் சைடு இப்படி இருக்கட்டும். இதே போல் இதோட பேக் சைடு இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு இங்கேயும் நம்ம அதே போல் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த சைடு கீழே ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சொருகிற வேலையும் அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுறதையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஜாயின் பண்ணுறது இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே போல் தான். இதில் நீங்கள் லைனிங் கிளாத் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது பேக் சைடு ஆக்சுவலி உள் பக்கம் இந்த நூல்லாம் கட் பண்ணி சொருகி விடுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுக்கும்போது இப்படி இந்த மாதிரிலாம் உள் பக்கம் அப்படி மாட்டிக்கணும். அதெல்லாம் இப்படி நேராக கரெக்ட் பண்ணிடணும் ஷேப்பை. இப்போது அவ்வளோதான், பாருங்கள் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு இது மேலே ஒரு ரோ போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எல்லோ கலராக எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இந்த கலர் இருக்கும்னு. ஸோ எப்படின்னா எந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மேலே இருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி இந்த புது கலரை கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஸ்டிச்சில் இந்த மாதிரி இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டுட்டு, இதுக்கு அப்படியே நேர எதிரில் இருக்கிற ஸ்டிச்லேயும் நான் இந்த ஹூக்கை உள்ளே விடுறேன். இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த கலரை வெளியெடுக்கலாம். இப்படி வெளியெடுத்து இங்கே ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டாச்சு. ஸோ இப்போது இதே வழியாக இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்படி வெளியெடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இதே இடத்துல இப்போது நான் டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுடலாம். இப்போது இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை இங்கே தானே போட்டிருக்கோம், இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே போய் திரும்பி ஒரு டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். திரும்பி ஒரு செயின் போட்டுக்கலாம். கீழே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின் போட்டுக்கிறோம். கீழே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்படி இந்த பூவை மட்டும், அதாவது இந்த ஒரு பூ மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ கம்ப்ளீஷனுங்கிறது இது வரைக்கும்லாம் போடக்கூடாது. இந்த பூவோட மேல் பகுதி மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். அப்படி பார்த்தா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த சைடு இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த பூவோட இந்த மாதிரி மேல் பகுதியில் இப்படி போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து நான் போட்டு முடிக்கல, இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் போடலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஸ்டிச் போடும்போது நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்டிச்சும் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டிச்சும் சேர்த்து நான் போட போகிறேன். அதனால தான் நான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு கீழே வழக்கம் போல் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செயினில் போய் நம்ம டபுள் க்ரோஷே வழக்கம் போல் டபுள் க்ரோஷே இப்படி போட்டு இந்த ஒரு ரெண்டு லூப் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த பூவோட கார்னருக்கு வந்துடலாம். இதை வச்சுப்போம். ஸோ இங்கே போய் நம்ம எப்போதும் போல் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ரெண்டு லூப் அப்படி வெளியே எடுப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ மூணு லூப் இருக்கும், மூணையும் ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணும்போது மட்டும் சேர்த்து வச்சு போடுங்க. ஓகே, இப்போ இங்கே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். மேலே ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ அங்கே போட்ட மாதிரி தான் இந்த பூவில் போட்ட அதே ப்ரொசீஜர் தான். திரும்பி ஒரு செயின் போடுறோம், கீழே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதே போல் தான் இந்த எல்லா பூக்கும் சுற்றி நான் போட போகிறேன். ஸோ ரெண்டு பூவை ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். நான் இங்கே வந்து இந்த ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயினும் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா டபுள் க்ரோஷே. ஸோ அங்கே வந்து இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை அப்படி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்து அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுப்போம்.
கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இதுக்கு மேலேயே நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. ஸோ இப்பயும் நம்ம வந்து ஒரு செயின் போட்டுட்டு ஸோ திரும்பியும் ஒரு செயின் போடுறோம். இதுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ரோ மாதிரி தான் ஒரு செயின் போடுறோம். அப்புறம் இங்கே இதுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது இந்த ரோவையும் நான் இது போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ அதை வந்து இப்போ போட்ட ரோ மாதிரி போடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான், வழக்கம் போல் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் இங்கே கீழே இருக்கிற இந்த ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு மேலே மேலே ஒரு ஒரு டபுள் க்ரோஷையாக போட போகிறோம். அதை இப்போ போட்டு அதே ரோ தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எதாவது ஹைட் இந்த ஹைட்டை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கைப்பிடி வைக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக ஒரு மிடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எது வந்து மிடில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி இடத்துல நான் இப்போ புதுசாக இப்படி முடிச்சு போட்டு வச்சுட்டேன், நூலை ஆட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வழக்கம் போல் ஒரு செயின் போட்டு இதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷியை போட்டுடலாம். ஓகே, இந்த மிடில் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து திரும்பி இந்த மிடில் வரும், இந்த ஹோல் வரும், இங்கே போய் டபுள் க்ரோஷே. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பி இதுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ அடுத்து திரும்பியும் இந்த மிடில் போய் டபுள் க்ரோஷே, அப்புறம் இந்த மேலே டபுள் க்ரோஷே. இப்படி இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த சைடு இது வரைக்கும் நான் போட்டு முடிச்சுட்டு இங்கே மார்க் பண்ண இடம் வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தும் நம்ம இந்த ரோவை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். எவ்வளோ அளவுக்குன்னா நம்ம வந்து இதை கொஞ்சம் அளவுக்கு போட்டுட்டு இதை அப்படியே மடித்து இவ்வளோ தூரம் போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே மடித்து இந்த சைடு இப்படி தைச்சிருவோம். ஓகேங்களா, தைச்சிட்டு இங்கே ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும், அந்த ஹோலுக்குள்ளே நம்ம வந்து அந்த கைப்பிடியை நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஹைட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த ரோவில் போட இது ஃபஸ்ட்டு போட போடுற டபுள் க்ரோஷே இல்லையா, இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணி வச்சாதான் நம்ம இங்கே ஃபுல்லாக இப்படி டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரும்போது இந்த மார்க் பண்ணி வச்ச இடத்துலையும் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போடணுங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் இப்படி மார்க் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும், இந்த சைடும் இங்கே எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு போடுறோமோ அதே ஹைட்டுக்கு இங்கேயும் போட போகிறோம். போட்டுட்டு இதை அப்படியே மடித்து நம்ம தைச்சிருவோம். நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இப்படி நூலெலாம் கோர்த்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதைத்தான் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த இது இங்கே வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தான் இந்த உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு போட்டுட்டு மடக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து அதாவது கோர்த்துனா நம்ம ஒரு பல்காக நிறைய கலர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சாறு நூல் சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சம் செயின்ஸ் அளவு போட்டுட்டு அதை வந்து அப்படியே ஒரு நாடா மாதிரி இதுக்குள்ளே கோர்த்துட்டு கைப்பிடியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நிறைய நூல் யூஸ் பண்ணாதான் அது நல்லா கைப்பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதாவது இவ்வளோ பெருசாக கூட தேவையில்லை, கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி சின்ன அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி மிடில் நம்ம சூஸ் பண்ணி டபுள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம வீட்டில் பழைய வளையல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வளையல் கூட கைப்பிடி மாதிரி உள்ளே வச்சு அட்டாச் பண்ணி இப்படி மடித்து தச்சுக்கலாம். ஸோ அந்த ஐடியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றபடி இந்த பேக்கை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ இது எப்படி நான் வைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது இந்த ஹோல் வழியாக அந்த நூலெல்லாம் இப்படி கோர்த்துட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது மேலே இப்படி நான் டபுள் க்ரோஷே நான் போட்டுகிட்டே வரேன். ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் இப்போ போட போகிறேன். ஸோ இதை போட்டுட்டு இதை தான் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஹேண்ட்பேக்,
அதில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் அட்டாச் பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. மிடில் கரெக்டாக எங்கே வைக்க போகிறோம் அப்படின்ட்டு, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த ஸ்டார்டிங் இங்கே இருந்து ரெண்டு இப்படி இந்த இடம் ஜாயின் ஆகுது பாருங்கள், இந்த இடமும் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல ஒரு மார்க்கர், இந்த இடத்துல ஒரு மார்க்கர் அப்படின்னு இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன், கரெக்டாக இது இது மிடில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போது இங்கே இருக்குது இல்லையா நம்மளோட லூப்பு, இங்கே இருந்து இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டபுள் க்ரோஷே போட போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த மிடில் மட்டும் நான் வேறு மாதிரி போடுவேன், அதுக்காக தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து நான் இந்த இந்த மார்க் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே டபுள் க்ரோஷே வந்து இப்படி போட்டு முடிச்சிட்டேன் இங்கே மேலே இருக்கிறதுக்கு. இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க் பண்ணது வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக, ஏன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டிச்சும், அதாவது இந்த கைப்பிடியில் மேலே இருக்குது இல்லையா இந்த ஸ்டிச்சும், இங்கே இருக்கிற ஸ்டிச்சு, இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இது ரெண்டையும் பார்த்து, இது ரெண்டையும் மிஸ் பண்ணிடாமல் எடுங்க, அதாவது கை விட்டுறாதீங்க இந்த இடத்துல. ஸோ பின்னாடி இருக்கிற இந்த ஸ்டிச் வழியாக உள்ளே விட்டு, இந்த ஸ்டிச் வழியாக இப்போ இந்த ஹூக்கை இப்படி உள்ளே விட்டுருக்கேன், இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுங்க, இப்படி வெளியே அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுத்துங்க, இந்த ஸ்டிச் வழியாகவே அப்படியே வெளியே எடுத்துருங்க. லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க, லைட்டாக பண்ண போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் அதே போல் இப்படி இங்கே இங்கே இருக்கிற ஸ்டிச்சிலையும் நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சிலையும் இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். அப்படியே பாருங்கள் இந்த லூப் வழியாகவே இப்படியே வெளியே எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பண்ண போகிறேன். இப்போது இந்த மிடிலில் நான் மார்க் பண்ண இடம் வரைக்கும் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள், ரெண்டும் நல்லா அப்படி அட்டாச் ஆகிடுச்சு ஓகேங்களா, இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இனி என்ன பண்ணணும்னா, அந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இப்போது இந்த ஏரியா மட்டும், அதாவது இங்கே பண்ணோம் இல்லையா டபுள் க்ரோஷே, இந்த சைடு மட்டும் பண்ணோம் இல்லையா, அதே போல் இங்கே ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷையும் நான் பண்ண போகிறேன் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இனிமேல் இந்த கீழே போட வேணாம், இங்கே மட்டும் இப்போ போட போகணும். இந்த சைடும் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு, ஜஸ்ட் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இப்போ இங்கே ஜாயின் பண்ணிட்டா, இங்கேயும் ஜாயின் பண்ணிட்டா இது கரெக்டான ஷேப்பாக நமக்கு இப்படி கிடச்சிரும். எதுக்குன்னா இது ரவுண்டாக வளைஞ்சிருக்கு பாருங்களேன், அதனால தான் என்னால் நேராக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இந்த மிடிலில் மட்டும், ஏன்னா இது வந்து ஜாயின் பண்ணும்போது மிடிலில் வந்து கம்மியான இடம் தான் தேவைப்படும். ஆனால் இதுவே இந்த கார்னர் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் போட்டோம் ஓகே. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம திரும்பி இப்போது நம்ம டபுள் க்ரோஷே இங்கே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். சேம்னா நல்லா இப்படி நேர் நேராக நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஸ்டிச்சும் இப்படி நேராக இருக்கிற மாதிரி, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நேராக வச்சதுக்கப்புறமா இந்த ஹூக்கை இதுக்கு நேராக இருக்கிற ஸ்டிச் வழியாக இந்த லூப்பை வெளியே எடுக்கலாம், இப்படி வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அதே போல் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இதே போல் இங்கே உள்ளே விட்டு, அடுத்ததுலேயும் நான் அதே போல் உள்ளே விடுறேன், இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். அப்படியே பாருங்கள் இப்படி சேர்த்து வச்சு வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்படியே வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் அதை ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இங்கே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இங்கேயும் அதே போல் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுவோம் ஓகேங்களா. இங்கேயும் நூலை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இதே போல் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த சைடு முடிஞ்சிடும் நமக்கு வேலை. இப்போது இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணலாம் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி நூல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் உள் பக்கமாக சொருகி விட்டுருவேன் இப்போ ஊசி கொடுத்து. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி ஓடணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி நூல் ஜாயின் பண்ணிட்டு டபுள் க்ரோஷே தான் அப்படியே விட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்போ ஒரு பட்டன் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ பட்டன் அட்டாச் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இப்படி மாட்டுற மாதிரி நான் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோடது முடிஞ்சிடும். ஸோ மாட்டுற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு தேவையான ஹைட் அளவுக்கு, எந்த இடத்துல பட்டன் வைக்க போகிறோம் தெரியும், அந்த ஹைட் அளவுக்கு இப்போ போட்டுட்டு அந்த பட்டன் மாட்டுறதுக்கு அந்த கொக்கி மாதிரி இருக்கும் பாருங்கிறீங்களா, அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செயின்ஸ்
அந்த பட்டன் சைஸ்க்கு ஏற்றபடி நம்ம செயின்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதுதான். அப்போ ஈஸியாக நல்லா மாட்டி இந்த இடத்துல மாட்டிடலாம் நம்ம. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நம்மளோட இந்த பேக் ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு பட்டனும் வச்சு முடிச்சிட்டேன். இப்படி நல்லா மாட்டிக்கலாம். இது அப்படியே அழகாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது நான் டெஃபினட்டாக இது யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் லைனிங் கிளாத்லாம் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக், நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஹேண்ட்பேக்கோ இல்லாட்டி ஒரு டேபிள் மேட்டோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.